எஜிடிம் அகாடமி, பெஸ்ட் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் சிஏ, ஏசிசிஏ, சிஎம்ஏ. அட்மிஷனுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கீழே இருக்கிற கோட் நம்பரை சொல்லி நீங்கள் கால் பண்ணுங்கள். 10% ஸ்பெஷல் ஃபீஸ் ரிடக்ஷனோட படிங்க. தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் மற்றும் JEE மெயின் 2020 இதனுடைய எக்ஸாம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட் ஒரு 11 பேர் சேர்ந்து தான் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எப்போ ஹியரிங் வருது அப்படின்ற டீட்டெயிலும், இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களும் பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீட் மற்றும் JEE 2020க்குரிய எக்ஸாம் வந்து போஸ்ட்பண்ட் ஆகணும் அப்படின்றது வந்து மாணவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹியரிங் வர டேட் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்கள் ஏற்கனவே கேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது ஹியரிங் வரக்கூடிய டேட் வந்து August 14 வரும்ன்ற மாதிரிலாம் ஒரு யோசனை இருந்தது. ஸோ இப்போ 14 வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் August 17 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலை உருவாகிருக்கு. இப்போது இதை அப்படி ஹியரிங் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு தான் வந்து இதை விசாரிக்கவும் போகிறாங்க. நாடு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரியும், ஏற்கனவே 11 மாணவர்கள் இணைந்து இப்போ இருக்கிற இந்த கொரோனா தாக்கத்தோட நிலைமை வந்து என்றைக்கு சீராகுதோ அதன் பிறகு தான் நமக்கு JEE மெயின் நீட் தேர்வெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அதனால தான் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கலும் செஞ்சுருந்தாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ, எம்எச்ஆர்டி இவங்கள்டிருந்து ஒரு பதிலை வந்து மாணவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஏ தரப்புலையும் சரி, எம்எச்ஆர்டி தரப்புலையும் சரி, இதற்கு வந்து ஒரு க்ளீனாக எக்ஸாம் நடக்கிறதுக்கு நாம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு எஸ்ஓபி நாங்கள் போடுறோம். அந்த எஸ்ஓபின்றது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எஸ்ஓபி நாங்கள் போட்டு பசங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அறிவிக்க ஏற்கனவே ட்விட்டர்லேயே அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த எஸ்ஓபிக்கு ஆப்போசிட்டாக வந்து ஹேஷ்டாக் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஹேஷ்டாக் எஸ்ஓபி கெனாட் சேவ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து பண்ணுறாங்க. எஸ்ஓபி கெனாட் சேவ் JEE நீட் அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணியிருக்காங்க மாணவர்கள்லாம் சேர்ந்து. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கிறது இந்த ஒரு வேர்டிங், இந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு. இதற்கு முன்னாடி வந்து இவங்க வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஓபி பண்ணுறோம், எஸ்ஓபி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும், அதன்படி நம்ம ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சுறாங்க. அதற்கு ஆப்போசிட்டாக தான் இவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மாணவர்கள் சார்பாக இருக்கிற அட்வொகேட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு சைடில் ட்வீட் பண்ணுறாங்க, இதை வந்து அர்ஜெண்ட்டாக வந்து விசாரிக்கிறதுக்கு முடிவும் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த கேஸை எதனால் இது வந்து அர்ஜெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது மிக முக்கிய காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JEE மெயின் வந்து பார்த்திங்கன்னா September 1 எக்ஸாம் வரப்போது தான் நமக்கு ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் September 1 எக்ஸாம்னு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து அட்மிட் கார்டு வந்து வரணுன்றது ரூல்ஸ் இருக்குது. அதன்படி பார்த்தா வருகின்ற August 15 or 16 அட்மிட் கார்டு வரணும். அப்போ அட்மிட் கார்டு வர்றதுக்குள்ளே இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அட்வொகேட்டும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அட்வொகேட்டும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு, அதாவது JEE வந்து பார்த்திங்கன்னா 1,100,000 மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். இது இல்லாமல் 14 to 16 lakh 16 lakhs ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரூப் வந்து இருக்குது. இந்த குரூப் டைமில் கண்டிப்பாக வந்து கொரோனா இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும், இது வேகமாக பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்டும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த கேஸும் வந்து அதை சார்ந்து தான் பயணிக்குது. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் அசோசியேஷன்லேருந்து கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நான் அந்த எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணணுன்றது ஒரு கோரிக்கையாக இருந்தாலும், அதே நேரத்தில் பேரண்ட் சில கவலையும் படுறாங்க. என்னென்னா, ஏற்கனவே எல்லாத்துக்குமே வந்து 4 to 5 months மேலே ஆகிடுச்சு, இதையும் மீறி வந்து தள்ளி வந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா மாணவர்கள் மென்டலாக ஹெல்த்துக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து இந்த எக்ஸாமை அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு பதிலை சீக்கிரம் சொல்லுங்கன்ற மாதிரி தான் பேரண்ட்டோட சைட்லேருந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு பக்கம் போல் கண்டக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன போல் பண்ணுறாங்கன்னா, அதாவது நியூஸ் பேப்பர் சம்மந்தப்பட்டவங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா போல் மாணவர்கள்ட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்குறாங்க போல் செய்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டும் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 87% வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இது கம்பல்சரி போஸ்ட்பண்ட் வேணும்னு சொல்லி தான் வந்து போல் பண்ணியிருக்காங்களாம்.
அப்போ கிட்டத்தட்ட எக்ஸாம் வேணும்னு சொல்கிறவங்க பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு ஒரு 70-80% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 17ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இதுக்குள்ள ரிசல்ட் ஆனது கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் திரும்ப நான் வந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுக்க. நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.